Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will talk about high growth stocks at discount price. That is, now the market is இறங்கிக்கிட்டிருக்கு. இந்த நேரத்தில் நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடச்சிக்கிட்டிருக்கு. அதில் முக்கியமான ஒரு 5 ஸ்டாக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, இது வந்து ஒரு ரைட் டைமு, இந்த டைமில் வந்து ஏற்கனவே வச்சுருக்கவங்க ஆட் பண்ணலாம். அப்படி இல்லையா, புதுசாக வாங்குறவங்க இந்த ஸ்டாக்கில் வந்து மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நாளாக இதுதான் கேட்டால் ரெண்டு விஷயம் தான், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம புது புது வீடியோ போகிறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற முதல் ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோனா பிஎல்டபிள்யூ ப்ரிசிஷன். ஓகேங்களா? இந்த ஸ்டாக் வந்து ஃப்ரைடே நேற்று முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 595 ரூபா 10 பைசாவில் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 34,774 கோடி. இது வந்து ஸ்மால் கேப் கம்பெனி. இவங்களோட ஃபேஸ் வேல்யூ பார்த்துருங்கன்னா 10 ரூபாவில் இருக்குது. இன்னும் எதுவும் ஸ்ப்ளிட் எதுவும் அறிவிக்கலை. ஸோ ஃப்யூச்சரில் அறிவித்தா கூட நீங்கள் இன்கேஸ் இந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்ப்ளிட்டுக்கான ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இவங்களோட 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 291 ரூபா, ஹை பார்த்திங்கன்னா 839 ரூபா. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா 600 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 239 ருபீஸ், 20% கிட்டத்தட்ட 20-22% கீழே வந்து இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்களோட டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது 3.18 இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு. புக் வேல்யூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 21 ரூபா 16 பைசா இவங்களோட புக் வேல்யூ. இவங்க வால்யூம் ஆஃப் ட்ரேடு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களோட வால்யூம் ஆஃப் ட்ரேட் என்னென்னு பாருங்கள், அதாவது 1,737,332 வால்யூம் இவங்க வால்யூம் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு முக்கியமான ஸ்டாக்கு, கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரின்ஸ் பைப்பு. ஓகேங்களா? இது வந்து பைப் செக்டர் சார்ந்த ஸ்டாக்கு. இது வந்து நேற்று முடிஞ்ச ரேட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 649 ரூபா 45 பைசாவில் முடிஞ்சிருக்கு. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 780 கோடி. இவங்களோட ஃபேஸ் வேல்யூம் பார்த்திங்கன்னா 10 ரூபாவில் இருக்குது. இன்னும் ஸ்ப்ளிட் அறிவிக்கவும் இல்லை. இவங்க வந்து 52 வீக்கில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 545, இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 650 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஐ பட்டுங்க கிட்டத்தட்ட 900 ரூபாவில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கும் கிட்டத்தட்ட 25% வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவங்க வால்யூம் ஆஃப் ட்ரேட் பர் டே எவ்வளோ பண்ணுறாங்கன்னா 230,965 ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 0.4 டிவிடெண்ட்டு. புக் வேல்யூ ஒரு நல்ல புக் வேல்யூ கொடுத்துட்ருக்காங்க, 94.19 கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கும் ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் பவுன்ஸ் ஆச்சுன்னா நல்ல ஒரு பவுன்ஸ் கிடைக்கும். இது வந்து ஒரு நல்ல ப்ரைஸ். ஏன்னா 897-896 வாங்கினவங்களாம் கிட்டத்தட்ட 25% டிஸ்கவுண்ட்டில், அதாவது 25% வந்து நெகட்டிவில் தான் இருப்பாங்க. பட் நீங்கள் இப்போ வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த ப்ரைஸுக்கு வரும்போது உங்கள் 25% உங்கள் வந்து போர்ட்ஃபோலியோவில் இந்த ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ அதை தான் நான் இது மீன் பண்ணிகிட்ருக்கேன். இவங்களோட செக்டர் பி என்னென்னு பாருங்கள், செக்டர் பி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 42.18. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்துடலாம். அடுத்த ஸ்டாக்கு பேங்கிங் செக்டர்லேயே என்னையை பொறுத்த வரைக்கும் மூணு பேங்க் நல்ல பேங்க், அதாவது HDFC, ICICI, ஆக்சிஸ், இது இந்த லைனில் தான் இருக்கும். பட் அதுலேயே ஐசிசி பேங்கை பொறுத்த வரைக்கும் ஐசிசி பேங்க் தான் வந்து ஓரளவுக்கு ஃபேர் வேல்யூவேஷனு தென் வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஐசிசி பேங்க் தான். ஸோ ஐசிசி பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இதோட மார்க்கெட் இது வந்து ஒரு லார்ஜ் கேப்பில் செக்டாரை சார்ந்த ஸ்டாக்காக வருது ஃப்ரெண்ட்ஸு. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 499,999, அதாவது கிட்டத்தட்ட 500,000 கோடி கேபிட்டல் மார்க்கெட் கேபிட்டல் வச்சுருக்காங்க. செக்டர் பி பார்த்திங்கன்னா 22.10. இவங்களோட ஃபேஸ் வேல்யூ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா 2 ரூபாவில் இருக்குது. இதோட 52 வீக் லோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 584 ரூபா 70 பைசாவில் 52 வீக் லோ, ஹை பார்த்திங்கன்னா 867 ரூபா. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட 15% வந்து ஸ்டாக் வந்து கரண்ட்டாக வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவங்களோட வால்யூம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,24,00,000
55,000 நல்ல ஒரு ஹை வால்யூம் தான் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கும். ஸோ ஸ்டாக்கை பற்றி வந்து ஒரு பயம் இல்லை. பட் பேங்கிங்னு பொறுத்த வரைக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சியை கம்பேர் பண்ணும்போது ஐசிசி வந்து பெட்டரான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஏன்னா என்னைய தனியாக ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரு வருஷமாக வந்து அதே இடத்துல தான் இருக்குது. இன்னமும் கேட்டேன்னா அதோட கம்மியாக தான் இப்பயும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.28 இருக்குது. அதே மாதிரி புக் வேல்யூ நல்ல ஒரு புக் வேல்யூ உங்களுக்கு கிட்டத்தட்ட 222.24 பிக் வேல்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம பார்த்த மூணாவது ஸ்டாக்கு ஐசிசி பேங்க். கண்டிப்பாக பேங்கிங் செக்டரில் இது எப்படி வந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 1000 தாண்டதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தோன்னா இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். இது வந்து கிட்டத்தட்ட 200 முடிஞ்சிருக்கு. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18,031, அதாவது 18,000 crore தான் இவங்களோட மார்க்கெட். இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியில் வருது. மெயினாக ஐஏஎக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு மோனோபோலி ஸ்டாக்கு. இவங்க வந்து நேற்று முடிஞ்சது 200, இவங்களோட 52-week லோ பாருங்கள் கிட்டத்தட்ட 114, ஐ பார்த்திங்கன்னா 318, கிட்டத்தட்ட 30% மேலே வந்து இந்த ஸ்டாக் வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸை வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 crore இருக்குது. இது வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா 1,26,000 வால்யூம் பார்த்திங்கன்னா 1,26,78,000 வந்து வால்யூம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவங்க வந்து நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 1% டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி புக் வேல்யூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5.84. இவங்களோட செக்டார் பிஇ பார்த்திங்கன்னா 61.23. ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட் பவுன்ஸ் ஆச்சுன்னா இது கண்டிப்பாக 52-week ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறையா ப்ரோக்கிங் ஃபார்ம்ஸும் வந்து இது வந்து 300 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது ஒரு மோனோபோலி ஸ்டாக்கு, இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சு. இதையும் மறந்துடாமல் இது வந்து ரைட்டான நேரத்தில் ஆட் பண்ணுற டைம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மறந்துடாதீங்க ஐஏஎக்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிற ஃபைனல் ஸ்டாக் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம பார்க்க போகிறது ஃபைனல் ஸ்டாக்கு சிடிஎஸ்எல். சிடிஎஸ்எல் இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 12,732 crore. இதுவும் வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. இந்த ஸ்டாக் வந்து நேற்று முடிஞ்சது பார்த்திங்கன்னா 1,218 முடிஞ்சது. இவங்களோட 52-week லோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 777, ஹை பார்த்திங்கன்னா 1,774. இப்போ கிட்டத்தட்ட இதுவும் வந்து 25% மேலே டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க, இவங்களோட ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 10 இன்னும் ஸ்ப்ளிட் அறிவிக்கவே இல்லை. ஸோ நாலு பின்னே ஸ்ப்ளிட் அறிவிச்சிருந்தால் உங்களுக்கு வந்து அதுக்கு ஸ்ப்ளிட்டுக்கான ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸசைஸாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களோட வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா 8,58,000 இவங்களோட வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ். இவங்க ஒரு நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 0.74. அதே மாதிரி புக் வேல்யூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 88. ஓகேங்களா, எல்லாமே வந்து பெட்டராக இருக்குது. எதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மோனோபோலி ஸ்டாக்கு, சென்ட்ரல் டெபாசிட் செக்யூர். இவங்களோட செக்டார் பிஇ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 65.89. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 ஸ்டாக்கும் மறந்துடாமல் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்காதவங்க இது ஒரு நல்ல ப்ரைஸாக இருக்கும். ஸோ மறந்துடாமல் வாங்கி ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸும் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து இன்னும் நல்ல நல்ல ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். பென்னி ஸ்டாக்கு, போனஸ் ஸ்டாக்ஸு, ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு, கரண்ட் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.